ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் மில்க் செய்ய போகிறாங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஏதாவது கூலிங்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம வீட்டிலே நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற விஷயந்தான் ரோஸ் மில்க். அதை நம்ம வீட்டில் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பால் வந்து நம்ம 250 ml எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் எடுத்துக்கலாம். ரோஸ் மில்க் பவுடர், சுகர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் 1/4 டீஸ்பூன் சப்ஜா விதையை நம்ம கொட்டிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் ஊற்றியாச்சுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும், தண்ணி ஊற்றக்கூடாது. கொதிச்சு வரும்போது ஓரளவுக்கு நம்ம திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். பால் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அதில் ஒரு ஏலக்காய் மட்டும் நம்ம போட போகிறோம். ஏலக்காய் போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு 1/2 hour நம்ம கூல் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 2 hours ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பால் வச்சுருந்தோம். இப்போ நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். ஜூஸர் ஜாரில் நான் ஊற்றிட்டேங்க. அதில் நம்ம ரோஸ் பவுடர், அதாவது ரோஸ் மில்கோட பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சுகர். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஐஸ் கியூப் அண்ட் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளாஸில் நான் ஒவ்வொரு ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சாச்சு இல்லையா, நம்ம அந்த சப்ஜா சீட்ஸை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோஸ் மில்கை ஊற்றிடலாம். ஃபைனலாக இதில் லைட்டாக வெனிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் கார்னிஷுக்கு. யம்மியாக கூலிங்கான ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலேயே ஹைஜீனிக்காக ரெடி பண்ணியாச்சுங்க. இது நீங்களே வீட்லேயே ரெடி பண்ணுங்கள், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.